ஹாய், இப்போ இந்த கொரோனாவில் முக்கியமான விஷயம் வந்து இந்த மூச்சு ப்ராப்ளம், மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இல்லாமல் இந்த வயதானவர்கள் ஒரு 70 வயசுக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே அதுலேயும் மூச்சு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தால் நிறைய பாதிப்படையுது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாமளான கொரோனா அவேர்னஸ் நிறைய பார்த்துருப்போம். இந்த வயதானவர்கள் இல்லை வயசு கம்மியாக இருக்கிறவங்களே வந்து மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக என்னென்ன கேர் எடுத்துக்கலாம், இல்லை அது உண்மைதானா, ரொம்ப பயப்படணுமா பயப்பட வேணாமா, இல்லை அவங்க ஸ்பெஷலாக என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்கலாம்னு ஐடியா. அதுக்கு வந்து டாக்டர் நீதா, பல்மனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவங்க, பட்டு அவங்க ஷீஸ் ஃப்ரம் அஸ்ஸாம், ஸோ அதனால் அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் நடுவில் சேர்த்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துக்கலாம். Hi, Nita. How are you? Doing good. Fine. I'm going to talk about the elders, those who are having some respiratory problem, and younger too. And the சின்னவங்களுக்கும் கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருந்தால் கொரோனா வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு நியூஸ். So, is it true or how risky it is compared to normal people? Right. Worldwide, this disease is affecting in almost more than 700 countries right now. Okay. We have seen that from the trend so far, whatever the disease has been, it is like infecting more of the elderly. In elderly patients, the disease has been more fatal. Okay. And it is affecting all the age groups, irrespective of the age actually. But the severity of the disease has been seen to be lesser in the younger age group people, say below 10 years. Okay. The disease has infected less number of children. And but in case of elderly patients, mostly those who have already got chronic underlying comorbidities. So in those patients, the disease has affected more severely in comparison to normal people. Okay. And other age group people who are devoid of or free of any underlying comorbidities, who have got a good amount of immunity in them, the disease has been seen to be most of the people have been recovering. இப்போ இந்த ப்ரிகாஷனரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு நம்ம என்ன பண்ணுறோம், கை கழுவ சொல்கிறாங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்க சொல்கிறாங்க, அப்புறம் லாக்டவுன், யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகாதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நமக்கு முன்னால் இருக்கிறது. இப்போ ஹேண்ட் வாஷ், மேபி இந்த எல்டர் பீப்புள் ஆர் இந்த பர்சன் வித் சம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், மூச்சு பிரச்சனை இருக்கிற மக்கள், இல்லை சின்ன வயசுலேயே இப்போ சில பேர் ரீசிங் ப்ராப்ளம் காமன் தான் நம்ம ஊரில், டஸ்ட் அலர்ஜி, அதனால் கூட அந்த மூச்சு பிரச்சனை வரலாம். இவங்கள்லாம் இந்த சாதாரண முன்னெச்சரிக்கை பண்ணால் போதுமா, இல்லை இதை தாண்டி வேறு எதாவது பண்ணலாமா, பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னு கேட்போம். ஐ மீன் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி மெத்தட், ஹேண்ட் வாஷிங், மாஸ்க் அண்ட் ஆல், சோஷியல் டிஸ்டன்சிங், இட் இஸ் ஃபார் ஆல் த பீப்புள். கவர்மெண்ட் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் அட்வைசிங், அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ப்ரிகாஷனரி மெஷர், த பர்சன் வித் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஆர் சம் ஈசிங் ப்ராப்ளம், தீஸ் டைப் ஆஃப் பீப்புள் ஹேஸ் டு டேக் எனி அடிஷ்னல் மெஷர், அடிஷ்னல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஆர் த சேம் ப்ரிகாஷனரி இஸ் மோர் தேன் எனஃப். அண்ட் ஃபார் க்ரானிக் லங் டிசீஸ் பேஷண்ட் ஆக்சுவலி, இஃப் எனி அடிஷ்னல் மெஷர்ஸ், ஐ வுடன் கால் இட் ஆக்சுவலி அடிஷ்னல் மெஷர், அது இட் வுட் பி லைக் we have been seeing the chronic lung disease patients for a long time. So whenever these patients come to us, we always check on the patients whether the routine precautionary measures for them to not get infected, not only with this particular virus, with any other respiratory infection, we always advise them to just avoid exposure to certain stimulants. Okay. So like allergens is one of those. And then dust exposure, yes. And also they have to protect themselves from cold exposure and all that. So these are routine measures that we routinely advise to these group of patients. The same measures we can apply. Right. Second thing is that whatever medicines they are using on daily basis, yes. Just to keep their lung conditions on check or in stable condition. So those medications have to be used as advised. Okay. And I'm not sure about the exact data. But I read that the coronavirus affected people, male and female, when we compare to male and female, male is more, something around
74% and females are only 26%. So this is the data. It's not exact data. Yeah, but that may vary like that from country maybe to country. 76, 24, 78, 22, something like that. Right. What do you feel? Why this is happening? Why the corona is more lovable with male compared to female? Yeah, that is a good question actually. The thing is that in present scenario actually certain things males are more mostly going outside, right? Most of the times they are the breadwinner of the family. Yes. So they have to be outside and they have to mingle with people. Okay. And comparatively in our Indian... This scenario is exact scenario maybe in India and some cities, but when I compare to USA overall, and Europe, worldwide, where not only male are breadwinner, even female are also equally important and they are taking equal responsibility. Right. And in some cases, lot of females are president, CEO, VP, those positions are there. Again, even after in those country, the female ratio is very less compared to male. So, see, from the studies, actually a clear cut study regarding this sex inequality, okay, a clear cut study or observational data hasn't come up. Yes. Although in all the data they are mentioning that if we look at the demographic profile, definitely sex wise the male has been predominantly affected, but what are the reasons underlying that hasn't been studied closely till now. But as to my assumption, another factors could be that males are, if you all don't mind, then I would like to just mention clear cut that certain addictions and so this lifestyle habits and all, correct, these are more the deleterious habits are seen more in case of males. So okay, that could be one of the reasons. One of the reason. I wouldn't say that is a direct reason, yes, but yes, could be one of the reasons. Just discussing. I have one more doubt. Suppose the male ratio is 74, I say. Most at least 50% of the male having wife, but even in the same family, in most of the cases, the corona is not spread from husband to wife, even though they are living in the same home. So in this point of view, I'm thinking, maybe female is having more power against corona, or corona is not interested in female. These are all the questions I have, but we don't have any correct answer. Maybe in future they can, after getting all the data, they have to do some study. Will they relieve or not? I'm not sure. But these are all the questions I'm thinking for 2-3 days. Clearly speaking, actually, I haven't come across any such data stating that okay, the wives haven't been affected, because so far if one member of the family is infected, correct, then he is going to, if the proper measures are not maintained, are not followed, then definitely each member of the family is going to be, yes, infected. Correct. So, okay. In the dam adicha, cigarette pudicha, avangalukku vandu corona varradhukana vaipu adhigama, illa vandu smoking people vandu corona vandhuchuna recover avaradhu kashtam appadinu oru news na kelippatta, sila perum paathirupinga, adha kekpom. I am talking about non-smokers and smokers. So getting a corona, again, the risk of getting a coronavirus compared to non-smoker and smoker, and after getting the coronavirus, the recovery, again non-smoker and smoker, is there is any difference? Yeah, definitely there will smoking be a... Smoking is generally harmful, I am not coming into that point. Mm-hmm. In corona point of view, what are all the disadvantages for the smokers? Yeah, like as one of the point already you have mentioned. Correct. That once the person is infected, then obviously the smokers who already have got a structural lung damage, okay, they are going to manifest into the disease at one point of time, and then while recovery also it is going to take a longer time. But in case of non-smokers, if they are not having any other comorbidities, it's a totally normal person, then obviously, okay, their recovery would be definitely faster in comparison to the, okay, smoker. And don't mistaken, this is the question I am not asking from my mind, just some common people are thinking like that, so I am asking. Some people here, they are thinking coronavirus is staying in the throat or maybe lungs, but when I smoke, it is a tobacco smoke. When it goes inside, the smoke may kill the coronavirus, so I will be safe. These type of rumors, these type of, some people are thinking like that. No, that is not the correct concept actually. Correct.
Because smoking in any form, yeah, rather in the form of tobacco or in the form of inhalation, yes, you are taking in the nicotine. Okay. So and other chemicals too. Right. Yes. Mostly it is the nicotine part. So that is anyhow going to damage your airways, yeah, plus the alveolis, which is the functional unit of our it respiratory. It will not kill corona, right? This tobacco no, or is, nicotine. No, that is a totally wrong concept. Okay, correct. And one more thing, we are using a hand sanitizer. Maybe it is 74% of alcohol, people are saying like that. So again, in the same way, எங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில வந்து நாங்க ஆல்கஹால் போட்டு தான் கை கழுவுறோம், ஒரு குவார்டர் ஆஃப் அடிச்சோம்னா அது உள்ளேயும் போய் கொரோனா கில் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். அதை தான் கேட்க போகிறேன். அகெயின், தே தாட் தட் வி ஆர் யூசிங் 74% ஆல்கஹால் ஃபார் ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஹேண்ட் சானிடைசர். ஒய் டோன்ட் ஐ ட்ரிங்க் லிக்கர் விச் இஸ் 44% ஆர் 50% லிக்கர் வென் ஐ ஸ்டார்ட் ட்ரிங்க். Even if the corona inside, this alcohol may go and kill the corona. These type of concepts are also commonly discussing within people. Yeah, that is another wrong concept. Because whenever you will consume the alcohol, that is not going to, definitely you, if you are consuming it, it is not going to go into your respiratory system. Exactly. It will rather go to your liver. Yeah, GI system, yeah, that is which we need for metabolism for the whatever food we are taking in. No doubt that the virus it gains entry into the human cells through the ACE2 inhibitor as ACE2 receptor, which we have already come across. Okay. So this ACE2 receptors are present abundantly throughout the body. Okay. But mainly it is the type 2 pneumocytes, that is in the lungs, that is present abundantly, and secondly also the enterocytes, which are in the GI system, mm-hmm, especially the stomach and the colon. So no way. Yeah. Because whatever they are speaking about the consumption of alcohol, that is not going to go into your lungs. Okay. Because that is the predominant affected organ. நீங்க நார்மலா குடிச்சி செத்து போறதா சாவுங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரோனாவுக்காக குடிக்கிறேன்னு குடிக்கவேணா. நீங்க இந்த லங்ஸ்ல தான் அந்த கரோனா வைரஸ் இருக்கு, நீங்க அடிக்கிற சரக்கு வந்து லங்ஸுக்கே போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது கரோனாவை கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமே இல்லை, ஜென்ரலாகவே இது வரைக்கும் எந்த ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. நம்ம உள்ள போன வைரஸ் வந்து அப்படி பார்த்தா நம்ம கையை வந்து சோப் போட்டு கழுவுறோம், சோப்பை கரைச்சி குடிச்சா உள்ள இருக்கிற கரோனா சாவாதுன்ற லாஜிக் மாதிரி தான் இதையும் எடுத்துட்டு ஜாலியாக கடந்து போயிடும். தென் இன்னொரு தான் லாஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறேன். சில கொரோனா பேஷண்ட் ரெக்கவரி ஆன வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் அந்த வாசனையே எங்களுக்கு போயிடுது, சாப்பிட்றப்ப டேஸ்ட் எங்களால் பண்ண முடியல, ரொம்ப கொடூரமான வைரஸ்ன்னு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் கேட்க போகிறோம். ஆஃப்டர் த ரெக்கவரி பீப்புள் ஆர் சேயிங் ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்மெல் டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் நத்திங், அண்ட் வென் ஐ ஈட் த ஃபுட் ஆல்சோ ஐ எம் அனபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேஸ்ட். ஸோ திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் வைரஸ். திஸ் ஆர் ஆல் த ரிவ்யூஸ் கிவன் பை கொரோனா ரிவ்யூ கிவன் பை ரெக்கவர்டு பீப்புள். Yeah, that is because this is permanent failure, or can I again after some time will I get it back, the smelling and taste buds will open, or it is permanent closure? Yeah, see, now a clear cut comment on all these things is difficult to make at this point of time. Okay, okay. Because still the cases are just ongoing. Yeah. So all over the world, even new cases are coming up and people are recovering, but still the time period we can only comment once this entire pandemic is controlled. Okay. And once all the people are going into the full recovery state, and okay, after some time only these things can be commented. Okay. Because right now at this point of time it would be too early to comment on anything, since it is a new disease, it's correct, a new virus that is coming. Exactly. Up. Yeah. So everybody needs some time to study the pattern, yes, the epidemiology and the clinical manifestations. Okay. Plus whatever the effects are taking. Okay. Place. Understood, clear. Right. Fine. And if possible, you can tell in Tamil. This is not a question. The interview is going to end. Okay. Maybe for elders, those who are having only maybe younger age with respiratory problem, you can say something in your point of view, like any advice or any motivation, whatever it may be. Okay. You can speak in English or you can speak in Tamil or you can mix both. Ella people. பரவாயில்ல சொல்லுங்க. நான் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் லிசனிங் தமிழ் பை நான் தமிழ் பீப்புள். ஸோ என்ஜாய் ஒன்லி. வெதர் வெரி சம் இந்த பிரச்சனை வரும், சின்ன சின்ன நேரம் வரும்னு கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக பேசுங்க. எல்லா நோயிலையும் உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இது இருக்கும்,
உங்களுக்கு எல்லா டைம் ஆக்சுவலி முக்கியமானது கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ரூட்டீன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், இப்போ தான் நம்ம சோல்லி மெயின் டூல்ஸ் டு அவாய்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. இது கை எல்லா டைம் நல்லா வாஷ் பண்ணுங்க. செகண்ட் திங் இஸ் தட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வேற பர்சன்ல. தென் தேர்ட் திங் இஸ் தட் எல்லா டைம் நல்லா மூக்கு ப்ளஸ் வயிறு கவர் பண்ணுங்க. நாட் நெசசரி தட் ரூட்டீன் ஸ்பெஷல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. பட் எக்ஸ்போசர் பத்தி சொன்னீங்கல, எஸ்பெஷலி எக்ஸ்போசர் அவாய்ட் பண்ணுங்க இந்த டஸ்ட். ரைட், யா, ஃபார் ரூட்டீன் க்ரானிக் ரெஸ்பிரட்டரி டிசீஸ், சப்போஸிங் அஸ்மா பிரச்சனை இருக்கு, சிஓபிடி பிரச்சனை இருக்கு, ஸோ இன் தட் கேஸ் ஜஸ்ட் ரூட்டீன் மெஷர்ஸ், டஸ்ட் எக்ஸ்போஜர் அவாய்ட் பண்ணுங்க, குளிர சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, ஐஸ், தண்ணீர், ஜூஸ், தென் அலர்ஜன் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். ஏன்னா நீங்கள் நிறைய டியூட்டி இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நம்ம குயிக்காகவே முடிச்சிட்டோம். ஒரு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் கொரோனா ப்ரிகாஷனரி மெஷராகவும் இதை பாருங்கள். எஸ்பெஷலி இது யாருக்குன்னா கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் அது செஞ்சால் கொரோனா வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.